ஆண் பெண் வித்தியாச பண்பாடு. இங்கே சொன்ன ஆலிங்கனம் முதலான எல்லாவித ஷரீர ஸ்பர்ஷமும் நம் தேசத்தில் ஆண் பெண் பாலர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாலருக்கிடையிலே மாத்திரம் பண்ணிக்கொள்வதுதான். வேறே விதமாக நினைத்து பார்க்கவும் தெரியாத உத்தமமான கலாச்சாரம் நம்முடையது. விவாகத்தில் மட்டுமே பிறர் பார்க்கும்படி இருந்தாலும் கொஞ்சமும் விகல்பத்திற்கு இடம் தராத பவித்திரமான சாஸ்திர கர்மாவாக பாணிகிரகணம் இருக்கிறது. வெள்ளைக்காரர்களில் அப்படி இல்லை. அதிகம் விமர்சிக்க நான் பிரியப்படவில்லை. ஜகத் சிருஷ்டியிலே ஈஸ்வர சங்கல்பத்தில் அந்த பூபிரதேசஸ்தர்கள் நிலப்பகுதியினர் முக்கியமாக பௌதிகமாக இருந்து கொண்டு அதிலேயே விசேஷமாக அபிவிருத்தி காணும்படியாகவும் இருக்கலாம். அதனால் அவர்கள் அதற்கேற்றாற் போல ஒரு மாதிரியாக செய்கிறார்கள். இந்த பரதகண்ட வாசிகளோ ஆத்ம சம்பந்தமான சத்தியங்களை கண்டே அதிகம் அனுபவிக்க வேண்டியவர்களாக ஈஸ்வர சங்கல்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்முடைய ஆதிக்கும் ஆதி காலத்திலிருந்து ஆரம்பித்து பார்த்து கொண்டு வந்தால் தெரிகிறது. மற்றவர்களுக்கு பௌதிகம்தான் சாப்பாடு, ஆத்மிகம் ஊறுகாய் என்கிற மாதிரியும், நமக்கு ஆத்மிகமே சாப்பாடு, பௌதிகம் ஊறுகாய் மாதிரி என்றும் சொல்லலாம். சிருஷ்டி லீலையை விமர்சிக்க நமக்கு யோக்கியதை இல்லையாகையால் அவர்களை ஒன்றும் நாம் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் தற்போது நடக்கிறார் போல நமக்கென்று ஏற்பட்டுள்ள நிறைவான நிறைவை குறைவாக நினைத்து அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாமும் நமக்கு நிறைவாக நினைத்து அதற்கு பாயவும் வேண்டாம். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்போது பார்த்து கொண்டு போன சரீர ஸ்பர்ஷ கிரீட்டிங் முறைகளில் சிலவற்றை தற்போது நம்முடைய தேசத்திலும் ஸ்திரீ புருஷ வியவஸ்தையை மீறி அவர்கள் மாதிரி பண்ணுவதாக தெரிகிறது. ரொம்பவும் தப்பான போக்கு. இப்போது நம் தேசத்தில் பெரிய ஸ்தாபனங்களுக்கு ஸ்திரீகளும் வருகிறார்கள். போலீஸ் அதிகாரிகளாகவும் ஸ்திரீகள் வருகிறார்கள். அப்போது வெளி தேசத்து முக்கியஸ்தர் வருகிறார் என்றால் அவரோடு சகஜமாக கை குலுக்குவது தேசாச்சாரத்தில் ஒரு ஜீவ நரம்பை முள்ளால் குத்துகிற மாதிரியாகும். மனசிலே விகல்பமில்லாமலே இப்படி பண்ணுவதாக இருக்கலாம். புரோட்டோகால் என்றும் சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரியான சமாதானம் ஆகாது. பத்தி ஒருத்தன் தவிர பிறர் கைப்பிடிக்கிற வழக்கம் எங்கள் தேசத்தில் இல்லை என்று மரியாதையோடு தெரிவித்தால் எந்த தேசத்தாரானாலும் அப்படியா என்று ரெஸ்பெக்டே பண்ணுவார்கள். கை குலுக்குகிற மாதிரியேதான் மாலை போடுவதும். புருஷர்களுக்கு புருஷர்களும் ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளும் தான் மாலை போட வேண்டும். மாறி பண்ணினால் அது நம்முடைய கலாச்சாரத்துக்கு பெரிய களங்கம் களங்கம். இதே மாதிரி இன்னொன்று, இந்த அளவுக்கு விகாரம் இல்லாவிட்டாலும் சுபமில்லாததாக இன்னொன்றும் இந்நாளில் நடக்கிறது. ஸ்திரீகளுக்கும் பொன்னாடை சால்வை மரியாதை என்று செய்யும் போது அவர்கள் கழுத்திலேயே அதை போடுவதைத்தான் சொல்கிறேன். அந்த மாதிரி புருஷர்களுக்குத்தான் போட்டு போர்த்தலாம். ஸ்திரீகளுக்கு கையில்தான் கொடுக்க வேண்டும். தாம்பாளத்தில் தாம்பூலத்தோடு வைத்து கொடுக்க வேண்டும்.